குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் டுடே ஐம் டீச்சிங் அபவுட் எயித் சோஷியல் த செகண்ட் லெசன் ஆங்கிலோ மைசூர் வார் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி கர்நாடிக் வார்களை பற்றி பார்த்தோம் அப்புறம் பிளாசியன் பக்ஸார் போர் பற்றி பார்த்தோம் இப்போ ஆங்கிலோ மைசூர் வார் அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் மைசூரில் இருக்கக்கூடிய ரூலருக்கும் நடக்கக்கூடிய போர் தான் ஆங்கிலோ மைசூர் வார் இந்த இப்போ நம்ம ஆங்கிலோ மைசூர் வாரே நான்கு மைசூர் வார்கள் இருக்குது ஃபோர் மைசூர் வார் வந்து இருக்குது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து எந்த இயரில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா செவன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து செவன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஏற்படுது இப்போ இந்த ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஏற்படுவதற்கு என்ன காசஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம பிளாசியன் பக்ஸர் போரில் போரில் பார்த்தோம் ஈஸ்ட் இண்டிய கம்பெனிக்கும் நிசாம்களுக்கும் போர் வந்து நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போது ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியும் ஹைதராபாத் நிசாமும் ஒரு குரூஃபாக ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது ஏற்கனவே ஒரு ட்ரீட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் செஞ்சிட்ருப்பாங்க ஒரு அமைதி உடன்படிக்கையை செஞ்சு அதன்படி இனிமேல் ஆங்கிலேயர்களுக்கு நிசாம் உதவி செய்யணும் இனி வரும் காலங்களில் போர் ஏற்படும் போது நிசாம் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருப்பாங்க அது அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்போது நிசாமும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியும் ஒரு குரூப்பாக இருக்காங்க இப்போது இவங்களுக்கு அகைன்ஸ்டாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹைதர் அலி ஹைதர் இப்போ ஹைதர் அலி வந்து ஒரு உடை அதாவது முகலாயர் ஆட்சி வீழ்ச்சி அடைய அங்கே உடையார் அப்படின்றவங்களுடைய வம்சம் வந்து டைனஸ்டி வந்து ஏற்படுது உடையார் அப்படின்ற டைனஸ்டி வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த உடையார் டைனஸ்டியில் ஒரு சின்ன ஒரு சிறிய படை படையில் பணிபுரிஞ்சவர் தான் இந்த ஹைதர் அலியோட அப்பா பதே ஹைதர் படிப்படியாக முன்னேறி தான் இவங்க மினிஸ்டர் பதவிக்கு வராங்க ஹைதர் அலி பதி படிப்படியாக முன்னேறி தான் ஒரு மினிஸ்டர் பதவிக்கு வந்து வராங்க இப்போது இவங்க எங் எந்த டைனஸ்டிலேருந்து வந்தவங்க ஹைதர் அலி எந்த டைனஸ்டிலேருந்து வந்தவர் அப்படின் பார்த்தனாக்கா உடையார் அப்படின்ற டைனஸ்டிலருந்து வந்தவர் இப்போ இவருடைய இவர் என்ன பண்ணுறாருனா படிப்படியாக முன்னேறி ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற பகுதியை கேப்சர் பண்ணி அங்கே தன்னுடைய ரூலை ஆரம்பிக்கிறாரு இவர் தன்னுடைய கேபிட்டலில் மைசூருக்கு மாத்துறாரு இந்த மைசூர்லேருந்து போர் நடைபெறதுனால தான் இதுக்கு ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து வருது இப்போது இப்போ அந்த மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய நார்த்தன் சர்க்கார் பகுதிகளை கேப்சர் பண்ணணுன்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நினைக்கிறாங்க இப்போது அது இதுதான் முக்கிய காரணம் போர் ஏற்படுவதற்கு இதுதான் முக்கிய காரணம் அவங்களுடைய பகுதிகளை கேப்சர் பண்ணுறதுக்காக படையெடுத்து வராங்க இதுதான் ரெண்டு பேருக்கும் இடையே போர் எடுப்பதற்கான ஒரு முதல் மைசூர் போருக்கான ஒரு காரணமாக இருக்குது இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரிட்டிஷ் மராத்தஸ் நிசாம் ஹைதராபாத் நிசாம் வந்து இவங்க மூணு பேரும் ஒரு குரூப்பாக இருக்காங்க இந்த சைடு பார்த்தோம்னாக்கா ஹைதர் அலி மட்டும்தான் இருக்கார் இப்போ இதில் பிரிட்டிஷ் நிசாம் ஹைதராபாத் நிசாம் எப்படி வந்து இணைஞ்சாங்க இப்போ அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ மராத்தா எதுக்கு இன்வால்வ் ஆகிறா இந்த போரில் எதுக்கு இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே மராத்தியர்களும் ஹைதர் அலி மைசூர் மைசூருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்ருக்கும் ஏற்கனவே இனிமையாக இருந்துகிட்ருப்பாங்க அதனால்

இதுக்கப்புறம் இருக்கிறது மராத்தியர்கள் மராத்தியர்கள் வந்து எப்பயுமே வலிமையான படையை கொண்டவர்கள் இவங்கள வந்து எப்படி எப்படியும் தோற்கடிக்கிறது கடினம்னு தெரிஞ்சுக்கிட்ட அலி உடனே அவசர அவசரமாக ஒரு ட்ரீட்டியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு இதுக்கு இதுக்கப்புறம் மெட்ராஸை கேப்சர் பண்ணிடுவார் இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாருனாக்கா திடீர்னு ஒரு ட்ரீட்டியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அதாவது மெட்ராஸில் இந்த உடன்படிக்கையை செய்கிறதுனால இது ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் செவன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திப்பாங்க இதோடு இந்த போர் வந்து முடிவடைஞ்சிடும் அவங்கவுங்க கைப்பற்றிய பகுதிகளை அவங்கவுங்க திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க இந்த போரில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தில் இனி இனிமேல் வரும் காலங்களில் ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுவார்னாக்கா தனக்கு இனிமேல் போர் ஏற்படுத்துன்னா இதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இப்போது செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் இது எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா செவன்டீன் எயிட்டிலேருந்து செவன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் இந்த போர் வந்து ஏற்படுது இந்த போருக்கு முக்கிய காரணம் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போது இந்த போருக்கு வந்து ஏற்கனவே ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஹைதர் அலி இனி வரும் காலங்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் தனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் போர் நடந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த தருணத்தில் மராத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஹைதர் நோக்கி போர் செய்வாங்க ஆனா இதுல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ணாம இருந்துருவாங்க இதனால இது ஒரு ரீசனா இருக்கும் ஏற்கனவே வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னாக்கா அமெரிக்கா வந்து சுதந்திரப் போர் வந்து அமெரிக்காவில் சுதந்திரப் போர் வந்து நடக்கும் பிரிட்டிஷ்க்கு எதிராக அமெரிக்க சுதந்திரப் போர் வந்து நடக்கும் இதில் ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதில் பிரிட்டிஷ் மட்டும் தனித்து நிற்கும் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும் இதே மாதிரி நாமளும் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்களை தனித்து நிறுத்தணும் தனித்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஹைதர் அலி பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய நாடுகளில் ஹெல்ப் அவங்க அவங்களாம் உதவி செய்ய ஹெல்ப் கேட்பாங்க இப்போது என்ன இதெல்லாம் ஆகி ஒரு போர் வந்து ஏற்படும் அதுதான் செகண்ட் ஆங்க்ளோ மைசூர் வார் போர் வந்து ஏற்படும் இப்போ இந்த போரில் பிரிட்டிஷ்கும் மைசூ மைசூர் அரசர் ஹைதர் அலிக்கும் இடையே போர் ஏற்படும் இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதில் இப்போ பார்த்தோம்னாக்கா ஃப்ரெஞ்சுக்காரங்களும் ஹைதர் அலியும் ஒரு நட்புறவான ஒரு உறவை வந்து ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க இதில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய டெரிட்டோ டெரிட்டோரி அதாவது வணிகத்தலம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா மாஹி ஒரு முக்கிய பிளேஸாக இருந்துட்டு இருக்கோம் இந்த மாஹியை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க மாஹியை கேப்ச்சர் பண்ணிடுவாங்க இதுதான் மெயின் ரீசனாக இருந்துட்டுருக்கோம் இதுதான் செகண்ட் மைசூர்வாருக்கு ஒரு முக்கிய காரணம் மாஹியை வந்து பிரிட்டிஷ்காரங்க கேப்சர் பண்ணுறது தான் ஒரு மெயின் ரீசனாக இருந்துட்டுருக்கோம் இப்போ போர் நடந்துகிட்ருக்கிறப்ப அலி என்ன ப போர்ட்டோ நோவோ அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தோற்கடிக்கப்பட்டு பிறகு இறந்து போயிடுவார் செவன்டீன் எயிட்டி டூவில் இறந்து போயிடுவார் இவரை தொடர்ந்து இவருடைய மகனான திப்பு சுல்தான் அரியணை ஏறி அதற்கு முன்னவே என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போர் புரிஞ்சுட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் திப்பு சுல்தான் அரியணை ஏறுவார் அரியணை ஏறி என்ன பண்ணுவாருனாக்கா சுமார் ஒரு ஒன் இயராக இந்த போர் வந்து நீண்டுக்கிட்டே

இப்போ ஒன் ஒரு வருடமாக இந்த போர் வந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் இது இது என்ன பண்ணுவார்னாக்கா ம ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு சுல்தான் அதாவது மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ப்ளேஸை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க அடுத்தது இருக்கக்கூடியது அவங்களுடைய கேபிட்டலான ஸ்ரீரங்கப்பட்டினம் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இதை யோ திப்பு சுல்தான் என்ன பண்ணுவார்னாக்கா போதும் நம்ம இதையும் பறி கொடுத்துருவோம் நம்ம போரை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரீட்டியை வந்து ஏற்படுத்துவாங்க அந்த ட்ரீட்டி ட்ரீட்டியாக மங்களூர் அப்படின்றது மங்களூரில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க இதன்படி அவங்கவுங்க கைப்பற்றிய பகுதிகளை அவங்கவுங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போரில் நிறைய முக்கியமான ப ப்ரீசோனர்ஸை அவங்கவுங்க பிணைக்கைதிகளாக பிடிச்சு வச்சுருப்பாங்க அவங்களையெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவா எடுத்து ஏற்படுத்திப்பாங்க அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் செவன்டீன் எயிட்டி ஃபோரில் சைன் பண்ணுறாங்க இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுறாங்க இதோட செகண்ட் மைசூர்வார் o k a student. Thank you.